வணக்கம் நண்பர்களே, ஈபே, அமேசான், டிக்டாக் ஷாப் என்ற பல இணையதளங்களால் பணம் சம்பாதிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இணையதளங்களில் நானும் ஒரு சில பணம் சம்பாதிச்சு கொண்டா இருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ வேலைக்கு ஒரு ஆள் தேவை. அந்த வேலை ஏற்கனவே நான் 2 பேர் இந்த ஈபே லிஸ்டிங் செய்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு ஆள் தேவை. ஆனால் அவர் 8 மணித்தியானம் செய்யக்கூடியவராக இருக்கணும். கமராவில் நேராக நான் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஒரு டைமை கதைச்சி அந்த டைமுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்க வேணும். அதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு லேப்டாப், அடுத்தது இணையதள வசதிகள், அடுத்தது ஆங்கிலம் தெரிஞ்சிருக்க வேணும், அடுத்தது ஈபிஐ பற்றி தெரிஞ்சிருக்கணும், அமேசான் டிக்டாக் ஷாப்பை பற்றியும் தெரிஞ்சிருந்தால் நல்லது, முதல் ஈபிஐ பற்றி க்ளீனாக தெரிஞ்சிருந்தால் அது எனக்கு முதலாவது கட்டமாக போதும். ஸோ அதுக்கு பிறகு 8 மணித்தியான வேலை நீங்கள் இலங்கையிலிருந்தே செய்ய முடியும். தயவுசெய்து ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் இதை முயற்சி செய்யாதீங்க. தனியாக இலங்கையில் உள்ள ஆட்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு. ஸோ ஏனென்றால் முதலாவது அங்கே உங்களுக்கு தெரியும், அங்கே மக்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறார்கள். நாங்கள் இங்கே வேறு மாதிரி, எங்கள்கிட்ட எல்லாமே வேறு. ஸோ அதற்காக அவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 பேர் எனக்கு இலங்கையிலிருந்து, ஒரு ஆள் கொழும்பு, ஒரு ஆள் கண்டி, ஒரு ஆள் கொழும்பண்டைகள், 2 பேர் லிஸ்டிங் பண்ணுறவர்கள். அவர்கள் தனியாக லிஸ்டிங் மட்டும்தான் பண்ணுவார்கள். ஆனால் உங்கள்கிட்ட வேலை அது இல்லை, நீங்கள் லிஸ்டிங் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் அதை விட மெயினாக என்னோட சேர்ந்து நான் சொல்கிற வேலைகளை அப்படியே நீங்கள் செய்து கொண்டு இருக்க போகிறீங்க 8 மணித்தியானம். ஸோ 8 மணித்தியானம் மட்டும்தான். ஓகே, அந்த வேலைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? இருந்தால் இந்த இன்பாக்ஸுக்கு எழுதுங்க, உங்களை பற்றி விவரமாக எழுதுங்க. அதாவது தயவுசெய்து ஒன்றில் தமிழில் எழுதுங்க, இல்லை ஆங்கிலத்தில் எழுதுங்க, தமிழ்ங்கிலத்தில் எழுத வேண்டாம். ஸோ அதாவது இங்கிலீஷ் தமிழில் எழுத வேண்டாம்னு சொல்லணும். அப்படி நீங்கள் இங்கிலீஷ் தமிழில் எழுதுனீங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தமிழில் எழுதுங்க, அப்படி ஆங்கிலத்தில் எழுதுங்க. ஸோ ஏனென்றால் நீங்கள் உங்களோட டீட்டெயிலை க்ளீனாக போடுங்க. பேர், ஊர், எங்கே இருக்கிறீங்க, இத்தனை வயசு, என்ன அனுபவம் இருக்குது, முக்கியமாக அனுபவம் இருக்கணும். இவியில் அனுபவம் இருக்கணும். அதாவது அந்த அனுபவம் இல்லாமல் இதுக்கு முயற்சி செய்யாதீங்க. அதுக்கு வேணுமெண்டா நான் அதுக்கு புரியுமா வீடியோ போடுற நீங்கள் அனுபவம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வேலைக்கென்று ஒரு ஆள் தேவை. ஸோ அதனால் அனுபவத்தை நீங்கள் எழுதுங்க. எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, அடுத்தது எந்த ஊர், என்ன இடம், என்ன பேர். ஸோ நான் இதுக்கு தயார் 8 மணித்தியானது. அதுக்கு பிறகு நாங்கள் மேற்கொண்டு மிச்சத்தை கதைக்கலாம். ஓகே, விரும்பினாக்கள் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து தமிழ் ஆங்கிலத்தில் எழுதினா மட்டும்தான் நான் திருப்பி பதில் போடுவேன். இலங்கையில் உள்ளாக்கள் மட்டும் இதை கவனத்தில் எடுங்க. மற்றாக்கள் இதற்கு நீங்கள் பதில் போட தேவையில்லை. அதாவது மெயினாக ஐரோப்பாவில் இருக்கிறாக்கள் இதுக்கு பதில் போட தேவையில்லை. நன்றி, வணக்கம். இந்த வேலை விரும்பினாக்கள் இதுக்கு பதில் போடுங்க. இல்லை நீங்கள் இதில் வேலையை சைச்சமே உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இதை ஷேர் பண்ணுங்க. வேலை தேர்றாக்களுக்கு, வேலை தேர்றாக்கள்னா கண்ணில் இது எத்துப்பட மட்டும். நன்றி.